ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செஷன் தான் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்றத பற்றினா இந்த கதையில் பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தார் அவர்கிட்ட ஒரு எலிஃபெண்ட் இருந்தது அவருக்கு அந்த யானையை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ஒரு ராயல் எலிஃபெண்ட்டாக அவரோட அரண்மனையிலேயே அது ஒன்று தான் செல்ல பிள்ளையாக இருந்தது அதனால் அந்த அரசனுக்கு அந்த யானையை ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த ஏரியால அந்த கிங்டம்லயே ரொம்ப பெஸ்டான சாப்பாடு பெஸ்டான பிளேஸ் வந்து அந்த யானைக்கு தங்குறதுக்கு எல்லாமே இந்த ராஜா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு என்றைக்குமே பெஸ்டான ஃபுட்டு தான் இந்த யானைக்கு அது மட்டும் இல்லாமல் அது தங்குறதுக்குன்னு ஒரு பெரிய டென்ட் போட்டு கொடுத்துருந்தாரு அந்த டென்ட்டுக்குள்ள இந்த யானை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துட்டு இருந்தது அதே கிங்டத்துல ஒரு நாயும் வாழ்ந்துட்டு இருந்தது என்னைக்குமே இந்த நாய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெருக்கள்ல சுத்திட்டே தெரியும் எதுக்காக அப்படின்னா சாப்பாட்டுக்காக அதால் அவ்வளோ ஈஸியாக சாப்பாடை வந்து ஃபைன் பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் தெரிஞ்சு தான் சாப்பாடையே தேடி கண்டுபிடிக்கும் ஆனாலும் வயிறு நிறைய வயிறார இந்த நாய்க்கு சாப்பாடு கிடைக்காது அதனால இந்த நாய் ரொம்ப வீக்காக இருந்துச்சு அதோட எலும்பெல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப வீக்கா இருந்தது ஒரு நாய் இந்த நாய் சாப்பாடு தேடி தேடி கடைசியில் எங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த யானையோட டென்ட்டுக்கு வந்துச்சு இந்த யானையோட டென்ட்டை சுற்றி சாப்பாடை தேடிக்கிட்டே இருக்குது அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது மெதுவாக அந்த டென்ட்டுக்குள்ளே வந்தது இந்த நாய் உள்ளே வந்தப்போ அங்கே வெரைட்டியாக நிறைய சாப்பாடு இருந்தது ஏன்னா அது எல்லா சாப்பாடுமே அந்த யானைக்காக அந்த ராஜா அரேஞ்ச் பண்ண ஃபுட் அதெல்லாம் அதை பார்த்த உடனே இதுக்கு சிலுரி எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிது அதுக்கப்புறமா அந்த யானையை பார்த்துக்கக்கூடிய யானை பாகன் பக்கத்தில் இல்லாதப்போ மெதுவாக அந்த டெண்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்த நாய் அதுலேருந்து சாப்பாடு எல்லாமே வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்றைக்குமே அந்த டெண்டுக்குள்ளேயே இந்த நாய் வாழ ஆரம்பிச்சது அந்த யானை சாப்பிட்டதுக்கப்புறமா மீதி நிறைய சாப்பாடு இருக்கும்ல அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தான் இந்த நாய் வாழ்ந்துடுது அதுக்கப்புறமா என்றைக்குமே இந்த நாய்க்கு வயிறார சாப்பாடு கிடச்சிது ஆனாலும் இந்த நாய் சாப்பிட்றதை இந்த யானை பார்த்தா கூட இந்த யானைக்கு வந்து பொறாமையாகவே இல்லை ஐயோ ஏன் சாப்பாடாக சாப்பிட்றானே அப்படின்னு நினைக்கவே இல்லை ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா ரொம்ப சாஃப்டா இந்த யானையும் அதோட சாப்பாடாக அந்த நாய் கூட ஷேர் பண்ணிச்சு ஸோ இப்படி ரொம்ப நாள் போச்சு இந்த டாகும் பயங்கரமாக சாப்பிட்டு புஷ்டி ஆகுது ஸோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க இந்த யானையும் இந்த நாயும் பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அழகா ஆகுது அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டென்ட்டுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த டாகும் இந்த பழையது மாதிரி எலும்பெல்லாம் தெரியற மாதிரி இல்லாம நல்ல ஹெல்தியா மாறிச்சு அதுக்கப்புறமா ரொம்ப அழகா இருந்தது இந்த நாயை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது ஒரு நாள் ஒரு ஆள் வந்து அந்த யானை பாகனை விசிட் பண்ணுறதுக்காக வர்றாரு அவருக்கு இந்த டாக் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே அந்த யானை பாகன்கிட்ட எனக்கு இந்த டாகை வந்து வளர்க்குறதுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த யானை பாகனும் அந்த நாய் இந்த கிங்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு தான் இந்த யூஸும் இல்லையே நம்ம அவருக்கு கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அக்ரி பண்ணி அந்த அந்த ஆள் கூடவே இந்த அழகான நாயை அனுப்பி வைக்கிறார் அவர் எதுக்காக அந்த நாயை கேட்குறாருன்னா அவங்க வீட்டில் விட்டு வளர்த்துறதுக்காக ஸோ ஆப்வியஸ்லி அங்கே போனாலுமே இந்த டாகுக்கு நல்ல சாப்பாடு நல்ல ஃபுட்டு கேர் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த எலிஃபெண்ட்ஸ் அண்ட் இந்த டாக் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த யானைக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் ரொம்ப கைன் ஹார்ட்டட் அதனால தான் அதோட சாப்பாடு போகுதே அப்படின்னு நினைக்காம அந்த நாயும் நல்லா இருக்கணும் அந்த நாய்க்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு அதோட பசியை உணர்ந்து அதுக்கும் சாப்பாடு கொடுத்த இந்த யானை வந்து நிஜமாவே பெஸ்ட் தான் அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இந்த யானை வந்து அதுக்கும் அதோட சாப்பாடு அதை மட்டுமே வச்சுக்காம மற்றவங்க இந்த டாகுக்கும் கொடுத்து அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு ஸோ அதனால தான் இன்னைக்கு அதை ஆளை பார்க்கறதுக்கு கியூட்டா இருந்தோடனே அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த ஆளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு ஸோ இந்த டாகுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பெஸ்ட் ஃப்ரெண்டான இந்த யானை தான் காரணம் நம்மவும் நம்ம லைஃப்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏதாச்சும் ஹெல்ப்பில் ஹெல்ப் தேவைப்படக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கணும் நம்மளால் என்னென்ன உதவி மட்டும் மற்றவங்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும் பிகாஸ் வி ஆர் பிளெஸ்ட் வித் ஸோ மெனி திங்ஸ் அந்த பிளெஸ்ஸிங் வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்